ஹை ஆல், இன்னைக்கு நாம மூணு இந்த டேயோட 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இப்போ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரிய வரும். போன எபிசோடில் ஜோக் சொன்னதை கேட்டு ஹீரோயினை கொண்டா நம்மளோட தம்பி கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இன்டென்ஷனில் ஹீரோயினை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணா பிளான் பண்ணி ஒரு கேம்பெயினுக்கு கூப்பிடுறாங்க. இது தெரியாத ஹீரோயினுமே குழந்தைத்தனமாக ஹீரோவை கூப்பிட்டு அந்த கேம்பெயினுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினை ஒரு மலை மேலேருந்து தள்ளி விட்டுறாங்க. இதோடு தான் போன எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அண்ணா ஹீரோ எங்கேயோ போயிட்டான், அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோவை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பட் ஆனால் எந்த இடத்துலையும் காணோம். அதே சமயத்தில் ஹீரோ ஹீரோவோட அண்ணா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த இடத்துலேருந்து மயக்கமான ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டுருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ஹீரோயினுமே இல்லை, அவங்க அண்ணாவும் இல்லை. கேம்பெயின் போடுற இடத்துலையுமே அந்த இடத்துல ஹீரோயினோட ஃபோன் மட்டும் இருக்குது, ஹீரோயினை காணோம். நான் இவங்களுமே ரொம்ப இடத்துல தேடிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் தான் ஹீரோயின் அந்த கிளிஃப்லேருந்து அவங்க அண்ணா நீ செத்தா மட்டும்தான் என் தம்பி கிடைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாஸ்ட்னால தான் இப்போ என் தம்பி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த கிளிஃப்லேருந்து தள்ளி விட்டுறாங்க. பட் ஹீரோயின் விழுகாமல் அங்கே இருக்கிற ஒரு பாறையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க நினைக்கிறாங்க, நான் வந்து யாருக்குமே ஹானஸ்ட்டாக இல்லை, முக்கியமாக ஹீரோக்கு ஹானஸ்ட்டாகவே இல்லை, அவனை பற்றின என் தாட்டை நான் சொல்லவே இல்லை, நான் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெட்டியாக பிடிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியாமல் அப்படியே கண்ணை மூடுது. அப்படியே கதை பாஸ்ட்டுக்கு போகுது. பாஸ்டில் ஹீரோயினோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே காட்டுறாங்க. பாஸ்டில் ஹீரோ ஹீரோயினோட மேரேஜ்க்காக அங்கே இருக்கிற எல்லா சர்வெண்ட்டும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடு காட்டினா ஹீரோயினாக ரொம்ப சோகமாக அவங்களோட ரூம்லேயே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் வெட்டிங் ட்ரெஸ்ஸும் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்குது, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஒரு சோகத்தோடையும் கன்ஃபியூஷனோடையும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி, அம்மா அப்பா நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், பட் ஆனால் நான் வந்து உங்களை கொன்னவனையே நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்கே வெளியே ஹீரோவுமே வந்து நிற்கிறாங்க. ஹீரோ வந்து நின்னோடனே, எதுக்காக நீ இப்படி வெளியே வராமல் இருக்கிற, நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு என் சர்வன்ட் சொன்னான், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டல, எதுக்காக நான் உன்னை காப்பாற்றினேன், என்னோடய உயிரே போகிற அளவுக்கு இருந்தாலும் நான் ஏன் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன், நீ தான் வாழணும்னு ஆசைப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ என் கூடியே இருக்கணும்னு ஒரு நப்பாசையில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோயினுமே உள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ அவங்களோட ரூமுக்கு போன உடனே அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஒரு குளத்து பக்கத்தில் நின்றுருக்காங்க, அந்த இடத்துக்கு ஹீரோவுமே போயிடுறாங்க. ஹீரோ போன உடனே ஹீரோயின் என்னை தேடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாம், இன்னும் 2 நாளில் கல்யாணம், பிரைட் எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயினுமே அமைதியாக தான் இருக்காங்க. அப்போது ஹீரோ ஹீரோயினோட வாள் அப்புறம் அவங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, நீ இங்கேருந்து கிளம்பிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, எதுக்காக என்ன இங்கேருந்து போக சொல்கிறீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோவா, இல்லை இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பியே ஆகணும், நீ இங்கேருந்த அப்படின்னா உன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறதுலே குறியாக இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயின், நான் போயிட்டேன்னா உங்களோட உயிருக்கே பாதகம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் காயா ஜென்ரலோட ஃபேமிலியில் ஒரு பர்சன் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் உங்களோட கிங்குமே உங்களை கொண்டுருவாங்க, ஸோ ப்ளீஸ் நீங்கள் எங்கேயுமே போக என்ன சொல்லாதீங்க, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டிருக்க ஹீரோ தான், இல்லை இல்லை, நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் ஹீரோயின், நம்ம 2 பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாம், அந்த பெட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உங்கள் கூடயே இருப்பேன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பெட்டை பற்றி காட்டியிருப்பாங்க. இப்போ தான் அந்த பெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெளிவாகவே சொல்கிறாங்க. ஒரு பெரிய பாண்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நிறைய கல்லுங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கல்லுங்களில் தாண்டி போகணும், தாண்டி போகும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்னாலையும் திரும்பி பார்க்காம போனாங்க அப்படின்னா ஹீரோ ஜெயித்த மாதிரி, திரும்பி பார்த்துட்டாங்கன்னா ஹீரோயின் ஜெயித்த மாதிரி. அதே மாதிரி ஹீரோவுமே மெதுவாக மெதுவாக நடந்து போகிறாங்க, முக்கால்வாசி கிணறு தாண்ட போகிறாங்க. பட்
ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோயின் நிறைய கல்லெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவுமே அவங்கள திரும்பி பார்க்காம தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ஹீரோ விட்டு பிரியாத காரணத்துக்காக குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோவோட பின்னாடியே ஹக் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, சீட்டிங் பண்ணாத, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின், ஆமாம் எனக்கு தெரியும் இது தப்பு, நான் வந்து தப்பான விஷயத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஏமாற்றி தான் ஜெயிக்க போகிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், பட் ஆனால் உங்ககிட்ட இருந்து மட்டும் என்னை யாருமே பிரிக்கவே கூடாது, என்னால் என்னோடய எமோஷனலை கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் வந்து உங்கள் கூடயே இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ மேலே இருக்க எல்லா ஃபீலிங்ஸையும் கொட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தான் சரி ஓகே நீ ஓகேன்னு சொன்னினா எனக்குமே இந்த கல்யாணத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க அன்பு மலையை பொழிஞ்சிட்ருக்காங்க. அடுத்த சீனே ஹீரோ ஹீரோயினோட மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சடனாக நிறுத்தி, நம்மளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் அரண்மனையில் இல்லை, அப்புறம் நானும் அரண்மனையில் இல்லை அப்படின்னா யாராவது ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா, இல்லை இல்லை உன் வாய்ஸை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கணும், எனக்கு தாளாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை மறுபடியுமே கேட்க சொல்லுவாங்க. இதை கேட்டிருக்க ஹீரோயின் தான் சிரிப்பாங்க. இதே நேரத்தில் அந்த எடசனுக்கு வந்தால் ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹீரோ தூக்கிட்டு இருக்காங்க. என்னை எப்படியாவது விட்டுறாத, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ அவங்களோட கையை பிடிச்சி ஹேரி மேலேயும் வந்துடுறாங்க. மேலே வந்தோடனே ஹீரோயின் சரியான பயம் எடுத்துக்கிட்டு ஹீரோவை அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸில் ஹீரோ கேட்ட மாதிரியே ஹீரோயின் இப்படி கேட்கும் போது ஹீரோ அவங்களோட மனசுக்குள்ள இவளை நான் எப்படி கொல்ல போகிறேன், இந்த கையால் நான் எப்படி கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அண்ணாவை காட்டினா ஹீரோவோட அண்ணா அவங்க இருக்கிற இடத்துலருந்தே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஓகே சார் இது ஆல்ரெடி யாரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்கள் அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அண்ணாக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் ரெஸ்க்யூ பண்ணி ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க டாக்டர் நீங்கள் நல்லா சேஃபாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்டீரியர் பார்ட்ஸில் தான் ஏதோ டேமேஜ் இருக்குது, அதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட ஹீரோ நான் என்ன நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எதையுமே கேட்காம ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல உனக்கு உள்ளே இன்ஜூரியாக இருக்கும், ஸோ அதனால் நாம் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று அந்த கிளிஃப்லேருந்து தள்ளி விட்டது எங்கே என்னதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் இப்படி என்ன பண்ணியிருக்கானா கன்ஃபார்மாக நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது ஹீரோயின் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாத, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவா என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னோட பாஸ்ட் கர்மானால தான் இப்போ நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பாஸ்ட்டில் என்ன தான் நடந்துச்சு, என்னால் கொஞ்சம் தான் பார்க்க முடியுது, மிச்சம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலேயே இருக்காங்க. இதே சமயத்தில் ஹீரோவோட அண்ணாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாமல் ஹீரோயினை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. இதை பார்த்தோடனே ஹீரோவுமே அவங்க அண்ணாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எமர்ஜென்சி எக்ஸிட்ல வந்து தான் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, ஹீரோயின் எதுக்காக கொல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவளை கொன்னா என்னோட தம்பி கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஆக்சுவலி உங்க தம்பிய காப்பாத்தினதே ஹீரோயின் தான், ஆனாலுமே உங்க தம்பிய அவ தான் கொன்னான்னு சொல்லிட்டு அவளை கொல்ல போ ட்ரை பண்ணீங்களே, இப்போ உங்க தம்பி கிடைச்சிருவானா, அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியுமே அவங்களோட சோல் அவங்களோட பாடிக்கு வரவே வராது, என்னோட சோல் தான் இப்படி அனாமத்தா போயிட்டு இருக்கு, பட் ஆனால் உங்க தம்பியோட சோல் கிடைக்கவே கிடைக்காது, உங்க தம்பியோட பாடியில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அண்ணா நான் எல்லாமே இவன் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தவங்க மென்ஷன் பண்றாங்க. பட் ஆனால் ஹீரோக்கு அது யாருன்னே தெரியாம அப்படியே அவங்கள பார்த்து முழிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் மேலேருந்து பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே மேலே பார்க்குற டைமில் அந்த
இடத்துலேருந்து ஹீரோவோட அண்ணா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோவோட அண்ணா ஸ்ட்ரைட்டாக சியோக்கு தான் பார்க்க போகிறாங்க. ஹீரோவோட அண்ணா காரில் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல பொண்ணு, இவ்வளோ போய் நான் கொல்ல பார்த்தேனே, எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் காயத்துக்கு மருந்து போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே காரில் ஹீரோவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோவோட வீட்டுக்கு போன உடனே அங்கே ஹீரோயின் நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோ அது எதையுமே கேட்காம ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துடும், நீ என் வீட்டிலே என் கூடியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்போ யாரால எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட அண்ணாவை பற்றி கேட்குறாங்க. அப்போது ஆல்ரெடி உனக்கு தெரியும் உங்கள் அண்ணா வந்து என்னை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நீ என்னை நிறைய டைம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோக்குமே ஆமாம் எங்கள் அண்ணா ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு தெரிஞ்சு, ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டேஞ்சாக இருந்துச்சு, அதுக்காக தான் அவனுக்கு ஸ்டார்டிங்கே நான் வார்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோயின் என்னது எதுக்காக உங்கள் அண்ணா என்ன பாஸ்ட் லைஃப்பை பற்றி இன்க்ளூட் பண்ணாங்க, என்ன தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் எதுக்குமே ஹீரோ பதில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுற, ஃபர்ஸ்ட்டு ரீசன் சொல்லு, எதுக்காக எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, பாஸ்ட் லைஃப்பையும் இந்த லைஃப்பையும் ஏன் அவங்க ஒன்றா சேர்த்துறாங்க, ரெண்டும் வேறு வேறு தானே, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு நம்மளோட கர்சன் சொன்ன, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாவம் பண்ணோமா, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் ஒரே குழப்பத்திலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கிட்ட ஒழுங்காக என்ன தான் என்னை சுற்றி நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதட்டி கேட்குறனால ஹீரோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்கிறாங்க. நீ உன்னோட 30 வயசுக்குள்ளே இறந்து போயிடுவ, நீ எல்லா லைஃப்லேயும் நீ முன்ன எடுத்த எல்லா லைஃப்லேயுமே 30 வயசுக்குள்ளேயே இறந்து போயிட்ட, நான் எல்லாத்தையுமே என் கண்ணால் பார்த்தேன், அதே மாதிரி தான் இந்த டைமும் உன்னோட 38th birthday வரத்துக்கு முன்னாடி நீ இறந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுறாங்க. அதே மாதிரி சியோக்குமே ஹீரோயினோட பர்த்டேவை மார்க் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படியாவது நான் உன்னை சாகடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வில்லத்தனமான ஒரு சிரிப்போடு சிரிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட பட் ஆனால் சியோக்கா ரொம்பவே தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. டே ஒன்னால் தான் கொல்ல முடியல, அவளை கொல்றதுக்காக எத்தனை பேரை நான் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈவில் தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் இது சியோக் பாடியாக இருக்கவே முடியாது, அவங்களுக்குள்ளோ ஏதோ ஒரு ஆத்மா ப்ரொசஸ் பண்ணிட்டு தான் இருக்குது போல, அதனால தான் இவ்வளோ ஈவில் தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சியோக்கா எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் அதுக்கு அவங்க அண்ணா கன்ஃபார்மாக என் தம்பியை கொண்டு வர முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ உனக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு உண்மையை புரியுது. உடனே நேரத்தில் சியோக்குமே ஹீரோவோட அண்ணாவை அடிச்சிட்றாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோவோட அண்ணா எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சியோக்கையே அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு லிஃப்ட்டுக்கு ஓடுறாங்க. அந்த இடத்துல லிஃப்ட்டுக்கு போன உடனே ஹீரோக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோ அங்கே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் சியோக்குமே அந்த லிஃப்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க ஒரு கயிறை எடுத்து ஹீரோவோட அண்ணாவோட கழுத்தை நல்லா நெரிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினா அப்படியே ஹீரோ சொன்னப்பதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, இவங்க ஜென்மத்தில் இருந்த எல்லாருமே 30 வயசுக்கு மேலே இருந்ததே இல்லை, அதையும் அந்த புக்கிலலாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ஹீரோக்கிட்ட அப்பயே கேட்டிருப்பாங்க, ஏன் இவங்க 30 வயசுக்கு மேலே இருக்கிறது இல்லையா, ஏன் எல்லாருமே எங்க ஏஜ்லேயே சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்போது ஹீரோ அதை மழுப்பியிருப்பாங்க, இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நாமளும் அப்போ சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீ அமைதியாக இருந்தியா, அதனால தான் என்ன கனவு காண வேணாலும் சொன்னியா, என்ன தான் ரீசன் சொல்லு, இந்த சாபத்தை ஏதாவது போக்க முடியுமா, அப்போ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்குதானே இந்த சாபம் இருக்குது, இந்த சாபத்துக்கான வழி என்ன, தீர்வு என்ன, உனக்கு தெரியும் தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கும் தெரியும் ஹீரோக்கும் தெரியும், ஹீரோயின் செத்தா மட்டும்தான் இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த விஷயத்த ஹீரோயின்கிட்ட சொல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது ரொம்பவே யூஸ்லெஸ் ஆன வே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லவே தயங்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் பார்த்த உடனே நீ உண்மையான ரீசன் எனக்கு சொல்ல அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அந்த
டைமில் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே அவரோட ஃபேஸை அப்படியே சேஞ்ச் ஆகி குடு குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே ஹீரோவோட மேனேஜர் ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. ஹீரோட அண்ணாவோட நிலைமை ரொம்பவே கவலை கிடங்கமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. யார் இந்த மாதிரி இவங்கள பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே வெளியே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரங்கிட்டையும் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு யாரையோ இவங்க பார்க்க போயிருக்காங்க, அந்த இடத்துல தான் லிஃப்ட்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் யாரோ அவங்களோட கழுத்தை நெரிச்ச மாதிரியும் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை அது ஒரு பழைய காலத்து ஒரு ரெஸ்டாரண்ட், கன்ஃபார்மாக அங்கே சிசிடிவி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணாவே கொள்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை பற்றி யோசிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே லாயரை பார்க்குறாங்க. லாயரா ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட எங்கே ஹீரோவோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் உயிரோடு தான் சார் இருக்காரு, சாகர கண்டிஷனில் தான் இருக்காரு, அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே லாயருக்கே மனசு கேட்காமல் அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டு சியோக்கு கால் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட நடவடிக்கைலாம் ரொம்ப சந்தேகம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சியோன்னா நான் ஒருத்தன் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லாயர் சொல்லி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அந்த லாயரை போயிட்டு சட்டை பிடிச்சி எதுக்காக எங்கள் அண்ணாவை இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோடனே லாயருக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. நான் யாரையும் கொல்ல சொல்லலை, நான் ஒரே ஒரு பர்சனை தான் கொன்னேன், அந்த டாப் ஹீரோவை தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாயாலேயே ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. சரி ஓகே, யார் இந்த நிலைமைக்கு எங்கள் அண்ணாவை ஆளாக்குனாங்க, யார் அந்த பர்சன், அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் சொல்லலான்னு வராங்க. அதே சமயத்தில் ஹீரோக்கு ஏதோ தப்பாக படுது, லாயர் இருக்கிற இடத்துலேருந்து தள்ளி நிற்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் லாயர் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து விழுது. இதை பார்த்தோன்னே லாயருக்குமே சரி ஹீரோக்குமே சரி ரொம்ப பயம் எடுத்துக்குது. லாயர் அந்த இடத்துல தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோ மேலே பார்த்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே மேலே சியோக் நின்றுட்டு ஜஸ்ட் மிஸ் குறி தப்பிடுச்சு, இதனால இனி நம்மளுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் கதை பாஸ்ட்டுக்கு போகுது. பாஸ்ட்லையா ஹீரோவோட அப்பா அப்போட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட சர்வெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கே தெரிய வருது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களோட காடுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் பரிமாற சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹீரோயின் தான் ஹீரோ இருக்கிற இடத்துல ஹீரோவோட அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணிட்டு அவங்கள சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவா எப்பயுமே ஹீரோ தான் இந்த விஷயத்தை பண்ணுவான், அவனுக்கு பதிலாக நீ பண்ணிகிட்ருக்க, உனக்கு எல்லாமே ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் உங்கள் பேரண்ட்ஸே கொன்னா அவங்கனே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, இது எனக்கு சம்மதமா, உங்கள் அப்பா அம்மாவோட ஆன்மா சந்தோஷப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் இல்லை இல்லை, நான் என்னோட ஹேண்டாலேயே ஹீரோவை கொல்லணும், அவனை கொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க. அப்போது ஹீரோவோட அப்பாவா இல்லை இல்லை நீ கொல்லணும் நான் கொல்றனும், அவன் கன்ஃபார்ம் சாக போகிறான், உன்னோட கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே அவனுக்கு ஒரு போர் இருக்குது, ஸோ அதனால் அவன் கன்ஃபார்ம் சாக தான் போகிறான், அது ஒரு பெரிய போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுமே ஹீரோவோட ரூமுக்கு முன்னாடி நின்று இவன் கல்யாணம் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் சாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி ரொம்ப யோசித்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவை காட்டினா அவனுமே ஹீரோயின்காக நான் மறுபடியுமே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போர் கவசத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே ஹீரோ ஹீரோயினுக்கான கல்யாண சடங்கு எல்லாமே நடந்து கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அந்த சமயத்தில் ஹீரோயின்கிட்ட ஹீரோவோட அப்பா பேசுகிறாங்க, நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க கூட அவ்வளோவா க்ளோஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஹீரோ வரதை பார்த்த உடனே அந்த இடத்துலேருந்து நழுவி அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்த உடனே அவங்களுக்கு அந்த லோட்டஸ் சீட் மாலையை கொடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு ஈவில் சக்தியும் ஒன்று அணுகாத வண்ணமாக நான் பாதுக்குவேன், இந்த லோட்டஸ் மாலை உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோட்டஸ் மாலையை ஹீரோ ஹீரோயினுக்கு போட்டு விட்டுறாங்க. இதோட
அப்படியே அப்படியே கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஹீரோயின் மேனேஜர் கூட காரில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்துட்டுருக்கும் போது மேனேஜர் ஹீரோட அண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் புலம்பிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் கண்ணை முழிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு நிலைமையில் உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் நான் கொடுக்கறதுக்கு தகுதியான்னு தெரியல, ஆனால் ஹீரோவோட அண்ணா ஆல்ரெடி உங்களுக்காக இந்த பிரேஸ்லெட்டை வாங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் சொன்ன மாதிரியே ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்குது. ஆல்ரெடி ஹீரோவோட அண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அவங்களோட பிரேஸ்லெட் வரைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கிற பிரேஸ்லெட்டை ஒன்று இப்போ வாங்கியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போது இந்த பிரேஸ்லெட் அந்த பிரேஸ்லெட்டோ, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் சீடை கொடுத்துருந்தா, ஒருவேளை இதுவும் அதுவும் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் அந்த மாங்கோட இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு போன உடனே பாவம் மாங்கும் சரி சீஃப் மாங்கும் சரி இந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்காத, இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லி தான் அனுப்புனேன், மறுபடியும் நீ வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஹீரோயினா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்கள், இந்த பிரேஸ்லெட் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொடுத்த பிரேஸ்லெட்டேவா என்கிட்ட இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாம் இதுதான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே இது எப்படி பாசிபிள், நானுமே அந்த பாஸ்டில் இருக்கிற அந்த பொண்ணும் ஒரே பர்சன் இல்லைல்ல, நாங்கள் வேறு வேறு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இருந்தாங்க தான், நீ அவக் பண்ண கர்மா எல்லாமே உனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், உன்னோட லைஃப் ஃபுல்லாக அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், என்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது, நீ பண்ண எல்லா பாவத்துக்கான சம்பளத்தை நீ கன்ஃபார்மாக அனுபவிச்சு தான் ஆகணும், அதை நீ ஃபேஸ் பண்ண ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீஃப் மாங் சொல்லிடுறாங்க. இதை கேட்டிருக்க ஹீரோனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு சைடு ஹீரோவை காட்டினா ஹீரோ அந்த ஃப்ளவர் பாட்டை யாரும் உடச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் லாயரும் ஹீரோ ரெண்டு பேருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அந்த லிஃப்டில் சியோக் ஏறுற மாதிரியும் தெரியுது. ஹீரோவுமே சியோக்கை பார்த்துட்றாங்க. சியோக்குமே கேமரா பார்த்து அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோடனே ஹீரோ நீ யார் என்னன்னு நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரோட்டில் அதை பற்றியே யோசித்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட் பர்சன் நிற்கிறாங்க. அந்த பர்சன் யாருன்னா சியோக் தான். சியோக் ஹீரோயினை பார்த்தோடனே நார்மலாக பேசாமல் ரொம்பவே வந்துட்டு வேறு மாதிரி குரல் மாற்றி பேசுகிறாங்க. என்னம்மா உன்னோட பாஸ்ட் கர்மாவை பற்றியும் நீ பண்ண பாவத்தை பற்றியும் யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அதே மாதிரி எனக்குமே ரொம்ப ஷாக் ஆச்சு. உங்களுக்கு ஷாக் ஆச்சா? அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறாங்க நீங்கள் யார், எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னுமா நான் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க. அப்போ தான் அந்த வில்லத்தனத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வருது. அது பாஸ்டில் இருந்த ஹீரோவோட அப்பா தான். இதை ஹீரோயின் தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு ஷாக்கோட இருக்காங்க. அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரம் வந்துட்டுருக்கு. சாரி இந்த வீடியோ லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த வீடியோக்கு நீங்கள் கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் ப்ளீஸ் லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் வந்துட்டுருக்கு. அது வரலையும் ஸ்டே டியூன், கனெக்ட்லேயே இருங்க. பை பாய்.